வணக்கம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற சீனாவிற்கு தக்க பாடம் புகட்டியுள்ள இந்தியாவிற்கு ஆதரவாக உலக நாடுகள் களமிறங்கியுள்ளன அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அந்த மோதலில் சீன ராணுவத்தை இந்திய ராணுவம் அடித்து துரத்தியுள்ளதை தொடர்ந்து சீனா இந்தியாவிற்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது இந்திய ராணுவம் எல்லை தாண்டி சென்று பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியை தாக்கியுள்ளது என்பதாகவும் சீனாவின் குற்றச்சாட்டு சட்டவிரோதமாக இந்திய ராணுவம் எல்லை கடந்து சீன ராணுவத்தை துன்புறுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளது சீனா சீன ராணுவத்தினர் திரும்பி ஓடும் காட்சிகளை உட்படுத்தியுள்ள காணொலிகள் வெளியானதை தொடர்ந்து சீனா எப்போது பல்ட்டி அடித்துள்ளது இந்தியா சீனா எல்லையில் நிலைமை சீராக உள்ளதென்று முன்பு கூறியிருந்த சீன வெளியுறவுத்துறை செயலாளர் வான் வின் இப்போது இந்திய ராணுவம் சீன எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து சீன ராணுவத்தை தாக்கியுள்ளது கூறியுள்ளார் என்னவானாலும் இந்த மோதல் மூலம் உலக நாடுகள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளன அதாவது இந்தியா எந்த ஒரு நாட்டையும் தாமாக சென்று தாக்காது என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மட்டுமே எடுக்கும் என்றும் உலக நாடுகள் அனைத்தும் புரிந்து வைத்துள்ளன அதனால் சீனா கூறும் பச்சை பொய் உலக நாடுகள் மத்தியில் ஈடுபடாது அமெரிக்கா உட்பட உள்ள உலக நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவாக குரல் உணர்த்துகிறது இந்தியா மீது பழி சுமத்தி பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறது சீனா என்று கூறுகிறது அமெரிக்கா எல்லையை காப்பதற்கான இந்தியாவின் அனைத்து வித நகர்வுகளுக்கும் நாங்கள் ஆதரவளிப்போம் என்று கூறியுள்ளது அமெரிக்கா மோதலுக்கிடையில் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க இந்தியா செய்யும் முயற்சிகளை அமெரிக்கா முழுமையாக ஆதரிக்கும் என்று அமெரிக்க பிரதிநிதி ரேடர் கூறியுள்ளார் எங்களது கூட்டாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகள் அனைத்தையும் அமெரிக்கா முழுமையாக ஆதரிக்கும் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்கா அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு சீனாவை சீண்டிவிட்டுள்ளது சீனர்கள் வளாட்ட தொடங்கி வெகு காலம் ஆகிறது அமெரிக்கா அண்டை நாடு அல்லாத காரணத்தால் அமெரிக்காவால் கொடுக்க முடியாததை இந்தியா இப்போது கொடுத்துள்ளது தக்க பாடம் புகட்டியுள்ளது அவர்கள் வாங்கட்டும் அதற்காக இந்தியாவை போற்றுவோம் என்று இருக்கலாம் இப்போதைய அமெரிக்காவின் மனநிலை இந்திய ராணுவத்திடமிருந்து வகையாக வாங்கி கட்டிக்கொண்டுள்ளார்கள் சீனர்கள் இந்திய எல்லையை நோக்கி இதுபோன்ற ஊடுருவல் முயற்சியை சீனா முதன்முறையாக செய்யவில்லை இப்போது சீனர்கள் இந்தியாவிடமிருந்து தொடர்ந்து அடி வாங்கும் மனநிலைக்கு பழகியுள்ளார்கள் என்று கூற வேண்டும் இந்திய ராணுவத்தை சீண்டுவார்கள் இந்திய ராணுவம் விடும் பின்னர் சீனா அழுது புலம்பும் அதே போலத்தான் இப்போதும் இதோ சீனா கூறுகிறது இந்தியா அத்துமீறி சென்று சீன ராணுவத்தை தாக்கியது ஆனால் சீனா முள்வேலியை கடந்து செல்ல முயற்சிக்கும் போது இந்திய ராணுவம் வகையாக போட்டு தாக்கும் அடியை வாங்கிக் கொண்டு நான்கு திசைகளிலும் சிதறி ஓடுவார்கள் இதுதான் தொடர்ந்து

இந்த சீன ராணுவம் அடிவாங்கி ஓடியது இந்திய ராணுவத்தின் மாவீரர்கள் அவர்களை அடித்து அவர்களது இடத்திற்கு துரத்தி உள்ளார்கள் என்று நாம் கூறிய போது இந்தியாவிற்குள் இருக்கும் சீனாவின் வாள்கள் எல்லாம் பயங்கரமாக ஆடின ஆனால் அந்த வாள்களை எல்லாம் சற்று நினைத்து பார்க்காமல் சீனா உண்மையை இவ்வாறு கூறுகிறது இந்திய ராணுவம் சீன ராணுவத்தை அடித்தது என்று சீனாவை கூறுகிறது இந்தியாவில் இருந்து கொண்டு சீனாவின் துதிபாடும் துரோகிகள் இப்போது என்ன நினைப்பார்களோ

விசுவாசிகள் இந்திய விரோதிகள் துரோகிகள் இவர்கள் இங்கு சம்பம் பேசும் நேரத்தில் இவர்களின் பாட்டன் உலக அரங்கில் ஒப்புக்கொண்டு விட்டான் இந்திய ராணுவம் அடித்து விரட்டியதென்று என்று வெட்கப்பட வேண்டும் அந்த வேடிக்கை மனிதர்கள் எல்லையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதால் அதிகப்படியான துருப்புகளை நிறுத்துகிறது இந்தியா இப்போது இந்திய விமானப்படையும் வடகிழக்கு பகுதிக்கு அதிக போர் விமானங்களை அனுப்பியுள்ளது இந்த வாரமே போர் ஒத்திகையில் ஈடுபடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் தற்போது சீனாவின் ஊடுருவல் முயற்சியை தொடர்ந்து எடுக்கப்பட்டதல்ல என்றும் அது முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது மோசமான நில அமைப்பையும் மலை முகடுகளையும் கொண்டுள்ள கிழக்கு பகுதியில் இருந்து வரந்து உயரவும் எதிரி மீது கடுமையான தாக்குதல் நடத்தவும் கூடிய பயிற்சிகள் எல்லை பகுதிகளில் நடத்தப்படும் கடுமையான பனிமூட்டமும் உயரமான மலைமுகடுகளையும் தாண்டி சென்று எதிரியை தாக்குவதற்கான பயிற்சிகளில் விமானப்படை ஈடுபடும் முன்பு சீன தரப்பில் இருந்து ஆத்திரமூட்டல் நடவடிக்கைகள் இருந்தபோதும் கடுமையான பதிலடி நடவடிக்கைகளை எடுத்தது இந்தியா இந்திய சுகோய் விமானங்கள் இந்தியா சீனா எல்லையில் வட்டமிட்டு பறந்து சீனாவை கதிகளங்க செய்திருந்தன ட்ரோன்களை அனுப்பி இந்தியாவின் நகர்வுகளை கண்காணிக்கலாம் என்றும் அதை வைத்து இந்தியாவை மிரட்டி பார்க்கலாம் என்றும் கருதிய சீனாவிற்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தது போல சாதகமான விமான தளங்களும் போர் விமானங்களை இல்லை இந்தியா சீனா எல்லையிலும் இப்போதும் பல இடங்களில் மேலாதிக்கம் இந்தியாவிற்கு தான் உள்ளது சீனா நீண்ட காலமாக அங்கு நிலை கொண்டுள்ளது உட்கட்டமைப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது ஆனாலும் எல்லையில் இந்தியாவிற்கு நிகரான பலத்தை அடைய பல இடங்களிலும் முடியவில்லை சீன ராணுவத்தினரால் மோசமான காலநிலையை எதிர்கொள்ளவும் முடியவில்லை அதனால் சீன அரசின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றார் போல ராணுவத்தால் செயல்பட முடியாது என்று அந்நாட்டு அரசே கருதுகிறது இந்நிலையில் இந்தியா அதிகப்படியான போர் விமானங்களை எல்லை பகுதிக்கு அனுப்புகிறது அங்கு போர் ஒத்திகையை நடத்த தயாராகி வருகிறது சீனா லேசாக இந்தியாவை சீண்டினால் அதன் பத்து மடங்காக இந்தியா திருப்பி செய்யும் அதாவது நமது நாடு யாரையும் சென்று தாக்காது ஆனால் நம்மை நோக்கி வந்தால் அவர்களை சும்மா திரும்ப விடுவதில்லை நமது நாடு அதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்தியாவை விட சீனா மிக அதிகம் முன்னேறி உள்ளது சீனாவுடன் ஒரு போரை இந்தியா விரும்பவில்லை ஆனால் சீனாவை எதிர்கொள்ளும் திறன் உள்ளது என்பதை அறியும் இந்தியாவுடன் ஒரு போருக்கு துணிந்தால் அது சீனாவை தரைமட்டமாக்கிவிடும் போர் என்று வரும்போது இந்தியாவிற்கும் பாதிப்பு இருக்கும் வளர்ச்சியை மட்டுமே முதன்மையான நோக்கமாக கொண்டுள்ள இந்தியா ஒருபோதும் ஒரு போரை விரும்பாது போரை தொடங்காது ஆனால் சீனாவின் எந்த ஒரு நகர்விற்கும் அதே விதத்திலோ அதைவிட வலிமையாகவோ பதிலடி கொடுக்க இந்தியாவால் முடியும் இரண்டு நாடுகள் ஒரே நேரத்தில் போருக்கு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக உள்ளது இந்தியா பாகிஸ்தானும் சீனாவும் ஒரே நேரத்தில் இந்தியாவுடன் போர் புரிய வந்தாலும் அதை எதிர்கொண்டு அவர்களை விரட்டியடிக்க தயாராகவே இந்தியா உள்ளதென்பது ஒரு உண்மையாகும் அதெல்லாம் சீனாவுக்கும் தெரியும் அதனால் தான் சீனா இந்தியாவை கண்டு பயப்படுகிறது இந்திய ராணுவம் உலகில் சிறந்த ராணுவம் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இந்த உலகில் இல்லை இந்திய ராணுவத்தை போற்றுவோம் இந்திய ராணுவத்தின் மாவீரர்களை போற்றுவோம் ஜெய்ஹிந்த்